நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழில் பட்டாஸ், நோட்டா, நெஞ்சில் துணி விருந்தால் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ள பிரபல நடிகை தான் மெர்லின் பிர்தாசா. இவரும் ஹரியானா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரான பஜன்லாலின் பேரனான பாவியா என்பவரும் காதலித்து வந்தனர். அண்மையில் திருமணம் நிச்சயதார்த்தமும் நடந்து விரைவில் திருமணமும் நடைபெற இருந்தது. இந்நிலையில்தான் இந்த திருமணம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என திடீரென்று அறிவித்துள்ளார் நடிகரான மெர்லின் பிர்தாசா. இந்த முடிவை இருவரும் இணைந்து எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காதலித்து நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட இருவர்களுக்கும் நிச்சயதார்த்தத்திற்கு மேல் திருமணம் வரைக்கும் இந்த உறவு செல்லாது, திருமணத்துக்கு பிறகும் இந்த உறவு நீடிக்காது என்று தெரிய வந்திருக்கிறது. அதனால் திருமணத்தை ரத்து செய்ததாகவும் அவர் அறிவித்தும் உள்ளார். பாபியாவும் நானும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் புரிதலோடு நட்பு உணர்வோடு இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் மெர்லின் அறிவித்துள்ளார். மேலும் பாபியாவுடனும் அவரது குடும்பத்தினருடனும் அவருடைய நண்பர்களுடனும் இனி எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன் எனவும் அவர் உறுதியாக கூறியிருக்கிறார். தற்போது F3 என்ற தெலுங்கு படத்தில் நடித்து வருகிறார் இவர். இந்த இனி திரைப்படங்களில் மட்டுமே தன்னுடைய கவனத்தை செலுத்த இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நடிகையான மிக்ரீனின் திருமணம் திடீரென நிறுத்தப்பட்டது ரசிகர்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.